வணக்கம் பிள்ளைகள், இன்றைய காணொளியில் சொல்லின் வகையில இரண்டாவது பகுதியாக பெயர்ச்சொற்கள் பற்றி பார்ப்போம். சரி பிள்ளைகள், பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அநேகமான மாணவர்களின் சந்தேகம் வந்து யூடியூப் சேனல் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் எதுவும் வருதில்லைன்னு சொல்லி நிறைய பேர் தொடர்பு கொண்டிருந்தீங்க. இப்போ நான் பண்ற மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பாடத்துக்குள்ள போகலாம். பெயர்ச்சொல் இலக்கண வகையால் நான்கு வகைப்படும் சொற்களுள் முதலாவது இருப்பது பெயர்ச்சொல் ஆகும். ஒன்றின் பெயரை குறித்து வரும் சொற்கள் பெயர்ச்சொற்கள் எனப்படும். அதாவது ஒரு பொருளின் பெயராகவோ ஒரு மனிதனின் பெயராகவோ இருக்கலாம். உதாரணமாக, கலா விளையாடச் சென்றாள். பறவை வானில் பறந்தது. இதில் கலா பறவை என்பன பெயர்ச்சொற்கள் ஆகும். பெயர்ச்சொற்கள் அறுவகையாக பார்ப்போம். முதலாவது பொருட்பெயர், இரண்டாவது இடப்பெயர், மூன்றாவது காலப்பெயர், நான்காவது சினைப்பெயர், ஐந்தாவது பண்புப்பெயர் அல்லது குணப்பெயர், ஆறாவது தொழிற்பெயர். முதலாவது பொருட்பெயர். பொருட்களின் பெயர்களை குறிப்பது பொருட்பெயர் எனப்படும். இவற்றை உயர்திணை பொருட்பெயர்கள், அஃறிணை பொருட்பெயர்கள் என இருவகையாக பார்ப்போம். உயர்திணை பொருட்பெயர் ஆண்பால் பொருட்பெயர், பெண்பால் பொருட்பெயர் என பார்ப்போம். ஆண்பால் பொருட்பெயர் குமார், முத்து, கண்ணன், தினேஷ். பெண்பால் பொருட்பெயர் பிரியா, மாலா, சீதா, கண்மணி. அஃறிணை பொருட்பெயர்ல உயிருள்ளவை மீன், பூனை, முயல், சிங்கம். உயிரற்ற பொருட்பெயர்கள் நாற்காலி, வண்டி, செங்கல், பட்டம். இரண்டாவதாக இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிப்பது இடப்பெயர் ஆகும். உதாரணமாக, மைதானம், ஆகாயம், கடற்கரை, வீடு, சந்தை. இதனை பொது இடப்பெயர், சிறப்பு இடப்பெயர் என இருவகைப்படுத்தலாம். நகரம் என்பது பொது இடப்பெயர் ஆகும். கண்டி என்பது சிறப்பு இடப்பெயர் ஆகும். மூன்றாவதாக காலப்பெயர். ஒரு காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் ஆகும். இதனை பொது காலப்பெயர், சிறப்பு காலப்பெயர் என இருவகையாக பார்க்கலாம். பொது காலப்பெயர் ஆண்டு, மாதம், நாள், கிழமை. சிறப்பு காலப்பெயர் ஜனவரி, திங்கள், மார்கழி, கோடை. நான்காவதாக சினைப்பெயர். ஒன்றின் உறுப்பின் பெயரை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் ஆகும். சினை என்றால் உறுப்பு அல்லது பகுதி என்று பொருள். உதாரணமாக, கண், கை, விரல், இலை, பூ, கிளை. ஐந்தாவதாக பண்பு பெயர். ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் ஆகும். இவை குணப்பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது. இவை நிறம், வடிவம், சுவை, குணம், அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் அமையும். நிறம் வெண்மை, சிவப்பு, நீலம், பச்சை. வடிவம் சதுரம், வட்டம், முக்கோணம். சுவை இனிப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்பு. குணம் நல்லவர், கெட்டவர், அன்பானவர், பண்பானவர். அளவு 1 கிலோகிராம், லீட்டர், 3, 5.
ஆறாவதாக தொழிற்பெயர். ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் ஆகும். படித்தல், பாடுதல், உண்ணல், உறங்கல், சிரித்தல். தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை உணர்த்தாது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். தொழிற்பெயரின் கடைசி தல், அல், அம், ஐ, கை முதலானவற்றுள் ஒன்று விகுதியாக நின்று தொழிலை உணர்த்தும். முதலாவது பேசுதல், தல் விகுதி. இரண்டாவது பாடல், அல் விகுதி. மூன்றாவது ஓட்டம், அம் விகுதி. நான்காவது கொலை, ஐ விகுதி. ஐந்தாவது செய்கை, கை விகுதி. சரி பிள்ளைகள், அறுவகை பெயர்ச்சொற்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த காணொளியில் இதன் பெயர்ச்சொற்களின் வகைகளின் தொடர்ச்சியாக மாற்றுப்பெயர், ஆக்கப்பெயர், கூட்டுப்பெயர், வினையாலணையும் பெயர், ஆகுப்பெயர்கள் பற்றி தெளிவாக பார்ப்போம். இதனைத் தொடர்ந்து கூகுள் ஃபார்ம் எக்ஸாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து பரீட்சையை செய்யவும். நன்றி பிள்ளைகள், இக்காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.